வணக்கம் மாணவர்களே, உங்களை அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். மாணவர்களே, நீங்கள் எங்காவது சுற்றுலா சென்றிருக்கிறீர்களா? அதாவது ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு என்றாவது சென்றிருக்கிறீர்களா? அங்கு நீங்கள் எவைகளை பார்த்து ரசித்தீர்கள்? அதாவது நீங்கள் இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்திருப்பீர்கள். இயற்கை காட்சிகள் என்றால் மரம், செடி, கொடிகள் இவைகளை பார்த்து, சின்ன சின்ன செடிகளை பார்த்து ரசித்திருப்பீர்கள். மாணவர்களே, அவைகளை வீட்டில் வளர்த்தால் எப்படி இருக்கும்? அதாவது வீட்டை சுற்றி நாம் வளர்க்கும்போது மிகவும் பச்சை பசேர் என்று குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாம் எதை படிக்கப் போகிறோம் என்று. இன்று நாம் என்ன படிக்கப் போகிறோம் என்று நீங்களே எண்ணியிருப்பீர்கள். அதாவது அலகு 17 தாவர உலகம் பற்றி இன்று நாம் படிக்கப் போகிறோம். அதாவது தாவரத்தை பற்றி முழுவதுமாக நாம் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதாவது தாவரத்தில் அமைப்பில் மாற்றங்கள் இருக்குது, ஒவ்வொரு தாவரங்களுக்கு இடையில் அதனுடைய வாழிடத்தில் மாற்றங்கள் இருக்குது, அதை உணவு உட்கொள்ளும் முறையிலும் மாற்றங்கள், அதாவது வேறுபாடு இருக்கிறது. அதாவது இந்த உலகத்தில் பூமியில் 87 லட்சம் தாவர உலகங்கள் தாவரங்கள் இருக்குது, சிற்றினங்களாக, சின்ன சின்ன செடிகளாக. அதில் 65 லட்சம் சிற்றினங்கள் நிலத்தில் வாழக்கூடியவை, 22 லட்சம் சிற்றினங்கள் பெருங்கடலுக்குள் வாழக்கூடியவை. இதில் 4 லட்சம் சிற்றினங்கள், அதாவது சின்ன சின்ன செடிகள், பூக்கும் தாவரங்கள். அவற்றிலும் ஒரு சில ஒற்றுமைகளும் உண்டு, ஒரு சில வேற்றுமைகளும் காணப்படுகின்றன. 2 வகையான தாவரங்கள் உள்ளன. ஒன்று பூக்கும் தாவரங்கள், அவற்றை பெனரோ கேம்கள் என்று அழைப்பார்கள். மற்றொன்று பூவா தாவரம், அதை கிரிப்டோ கேம்கள் என்று அழைப்பார்கள். தாளோ பைட்டா, ப்ரையோ பைட்டா, டெரிட்டோ பைட்டா, இந்த 3 வகை தாவரங்களை பூவா தாவரங்கள் என்று அழைக்கிறார்கள். இந்த தாவரங்கள் பூக்காது. இந்த படத்தில் ஆல்கா, அதாவது பாசி, பூஞ்சை, ப்ரையோ பைட்டா, டெரிட்டோ பைட்டா, இந்த தாவரங்களின் வகை மற்றும் தாவரங்களின் வகைப்பாடு பற்றியும் நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக பாசிகள் பற்றி படிப்போம். அதாவது ஆல்கா. ஆல்கா என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும். அதாவது ஆல்காக்கள் கடல் பாசிகள் என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. இவைகள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை பசுங்கணியங்கள் கொண்டுள்ளதால், இவைகள் பசுங்கணியங்களின் உதவியுடன் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்கிறது. பாசிகள் தாளோபைட்டா வகையை சார்ந்தது. இதன் உடலானது தாளஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் தாவர உடலானது வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடு கிடையாது. பெரும்பான்மையான பாசிகள் தண்ணீரில் வாழ்கிறது. அது நல்ல தண்ணீராகவோ அல்லது கடல் தண்ணீராகவோ இருக்கலாம். ஒரு சில பாசிகள் மட்டும் ஈரமான நிலப்பகுதியில் காணப்படுகிறது. சில பாசிகள் நீரின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடியவை, எனவே இவை மிதவை நுண்ணுயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. சில பாசிகளும் பூஞ்சைகளும் இணைந்து நன்மை பெறும் வகையில் அமைந்துள்ளது. அந்த வகை பாசிகளை இணக்க உயிர்கள் என்று அழைக்கிறார்கள். எடுத்துக்காட்டு லைகன்கள் என்ற வகை பாசி. பாசிகள் பற்றி படிக்கும் பாடப்பிரிவுக்கு ஆல்காலஜி அல்லது பாசியியல் என்று அழைக்கப்படுகிறது. பாசிகள் 3 வகையாக இனப்பெருக்கம் செய்கிறது. முதலாவதாக துண்டாதல் மூலம் உடலே பெருக்கம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. இரண்டாவதாக பாலிலா இனப்பெருக்கம், அதாவது
ஸ்போர் உருவாதன் மூலம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டாக கிளாமிடோமோனஸ் சொல்லலாம். இந்த கிளாமிடோமோனஸ் பற்றி நாம் அலகு 16 விரிவாக படித்தோம். மூன்றாவதாக பாலின செல்கள் இணைவதன் மூலம் பாலின இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஸ்பைரோகைரா. நிறமிகளின் அடிப்படையில் பாசிகளின் வகைப்பாடு. 1. நீலப்பசும் பாசிகள், அதனுடைய தாவரவியல் பெயர் சயனோபைசி. அதற்கு உதாரணம் அசிலட்டோரியா. நிறமியின் வகை பைக்கோசயனின். உணவு சேமிப்பு சயனோபைசியன் ஸ்டார்ச். 2. பச்சை பாசிகள், அதனுடைய தாவரவியல் பெயர் குளோரோபைசி. அதற்கு உதாரணம் கிளாமிடோமோனஸ். நிறமியின் வகை பச்சையம். உணவு சேமிப்பு ஸ்டார்ச். 3. வகை பாசி பழுப்பு பாசிகள், அதனுடைய தாவரவியல் பெயர் பேயோபைசி. அதற்கு உதாரணம் லேமினேரியா. நிறமியின் வகை பியூகோசாந்தின். உணவு சேமிப்பு லேமினேரியன் ஸ்டார்ச் மற்றும் மானிடால். 4. வகை பாசி சிவப்பு பாசிகள், அதனுடைய தாவரவியல் பெயர் ரோடோபைசி. இந்த பாசிக்கு உதாரணம் பாலிசை போனியா. நிறமியின் வகை பைக்கோ எரித்ரின். உணவு சேமிப்பு புளோரிடியன் ஸ்டார்ச். இந்த அட்டவணையில் பைக்கோசைனின் நிறமி இருப்பதனால்தான் அந்த பாசி நீல கலரில் இருக்குது. 2. உள்ள பாசி பச்சையம்ங்கிற நிறமி இருக்கிறதுனால்தான் பச்சை கலரில் இருக்குது. 3. உள்ள பாசி பீகோ சாந்திங்கிற நிறமி இருக்கிறதுனால தான் அது பழுப்பு நிறத்தில் பாசி இருக்குது. 4. உள்ள பாசியில் பைக்கோ எரித்ரின்ங்கிற நிறமி இருப்பதனால்தான் அந்த பாசி சிவப்பு கலரில் இருக்குது. அசிலட்டோரியா என்ற பாசி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அதே போல் லேமினேரியா என்ற பாசியும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக கிளாமிடோமோனஸ் என்ற பாசியும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த கிளாமிடோமோனஸை பற்றி நாம் சென்ற வகுப்பில் விரிவாக, அதாவது அலகு 16 நாம் விரிவாக படித்தோம். அடுத்ததாக பாலிசை போனியா என்ற பாசியும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக பாசிகளின் பொருளாதார முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். 1. உணவில் பாசி பற்றி பார்ப்போம். அதாவது இங்கிலாந்து, இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் பாசிகளை மக்கள் உணவாக பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக அல்வாங்கிற பாசி, ஸ்பைருலினா என்ற பாசி, அடுத்ததாக குளோரெல்லா என்ற பாசிகளை மக்கள் உணவாக எடுக்கிறார்கள். சில பாசிகளை வீட்டு விலங்குகளுக்கும் உணவாக கொடுக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக லேமினேரியா என்ற பாசியும் அஸ்கோபில்லம் என்ற பாசியும் வீட்டு விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. அடுத்ததாக வேளாண்மை துறையில் பாசிகள், அதாவது சில நீலப்பச்சை பாசிகள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவதால் அவை மண்ணின் வளத்தை அதிகரிக்கிறது. எடுத்துக்காட்டாக நாஸ்டாக் என்ற பாசி மற்றும் அனபினா என்ற பாசி வேளாண்மை துறையில் பயன்படுகிறது. அடுத்ததாக அகார் அகார், அதாவது இந்த அகார் அகார் என்பது ஜெலிடியம் மற்றும் கிரேசில் ஏரியா ஆகிய சிவப்பு பாசியிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது ஆய்வகங்களில் வளர்ப்பு ஊடகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வளர்ப்பு ஊடகம் என்பது
தாவர திசு வளர்ப்பு, அதாவது தாவர உயிரணு மலட்டுத்தன்மையான உறுப்புகளை சத்துள்ள மற்றும் சுற்றுப்புற சார்ந்த நிலையில் வளர்ப்பது வளர்ப்பு ஊடகம் ஆகும். அடுத்ததாக அயோடின், அதாவது லேமினேரியா போன்ற பழுப்பு பாசிகளிலிருந்து அயோடின் பெறப்படுகிறது. அயோடின் என்பது ஒரு வேதியியல் தனிமம். இது பெரும்பாலும் மருத்துவம், ஒளிப்படக்கலை, நிறச்சாயத் தொழில் போன்றவற்றில் பயன்படுகிறது. நாம் சாப்பிடும் உப்பு, அதாவது சோடியம் குளோரைடுங்கிற உப்புலையும் அயோடின் கலந்துள்ளதா என்று நாம் பார்ப்போம். ஏனென்றால் அரசு நமக்கு அறிவுறுத்தி உள்ளது, நாம் சாப்பிடும் உப்பில் கட்டாயம் அயோடின் கலந்திருக்க வேணும். அப்படி கலந்திருந்தால் தான் நமக்கு முன் கழுத்து கலலைங்கிற நோய் வராமல் இருக்கும் என்று ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம். அடுத்ததாக விண்வெளி பயணத்தில் பாசி, அதாவது குளோரல்லா பைரினாய் டோசா என்னும் பாசி விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக தனிசெல் புரதம், அதாவது சில ஒரு செல் பாசிகள் மற்றும் நீலப்பச்சை பாசிகள் புரத உற்பத்திக்கு பயன்படுகிறது. எடுத்துக்காட்டாக குளோரல்லா பைருலினா போன்ற பாசிகள், அதாவது புரதம் அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது, அதாவது உடல் வளர்ச்சிக்கு புரதம் மிக மிக இன்றியமையாதது ஆகும். அடுத்ததாக பூஞ்சைகள் என்ற தாவரத்தை பற்றி பார்ப்போம். இந்த பூஞ்சைகளை பற்றி அலகு 16, அதாவது நுண்ணுயிரிகள் என்ற தலைப்பில் படித்தோம். இந்த பாட வேளையில் அதை சற்று விரிவாக பார்ப்போம். பூஞ்சைகள் தாளோபைட்டா பிரிவை சார்ந்தது. இதன் தாவர உடலானது வேர், தண்டு, இலை என பிரிக்க முடியாது. பூஞ்சைகள் ஹைபாக்களால் ஆனது. ஒன்றிற்கு மேற்பட்ட பூஞ்சைகள் இணைந்து மைசிலியம் எனப்படும் இலை பின்னலை உருவாக்குகிறது. பூஞ்சைகள் பல செல்களாலான யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை, அதாவது யூகேரியாட்டிக் என்றால் உட்கரு உள்ளவை. ஈஸ்ட் போன்ற சில வகை பூஞ்சைகள் ஒரு செல்லாலான யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டவை. பூஞ்சையின் செல் சுவரானது கைட்டின் என்ற வேதிப்பொருளால் அமைக்கப்பட்டுள்ளது. பூஞ்சைகளின் உணவுப் பொருட்கள் கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகிறது. இவற்றில் ஸ்டார்ச் கிடையாது, ஏனென்றால் பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது. எனவே இவை பிறசார்பு உயிரிகளாக வாழ்கிறது. பிறசார்பு உயிரிகளை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஒட்டுண்ணிகள், அடுத்தது மட்குண்ணிகள், மூன்றாவதாக இணைப்புயிரிகள் என்று மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒட்டுண்ணியாக வாழும் பூஞ்சைகள் ஹாஸ்டோரியா எனப்படும் உறிஞ்சி உறுப்புகள் மூலம் உயிருள்ள பொருட்களிலிருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக செர்கோஸ்போரா பெர்சனேட்டா என்ற பூஞ்சை வேர்க்கடலை செடியை பாதித்து டிக்கா நோயை ஏற்படுத்துகிறது. இரண்டாவதாக பிறசார்பு உயிரிகளில் மட்குண்ணிகளை பற்றி பார்ப்போம். ஒரு சில பூஞ்சைகள் மட்குண்ணிகளாக வாழ்கிறது. அவை இறந்த அல்லது அழுகிய பொருட்களின் மீது வாழ்ந்து அவற்றிலிருந்து உணவை எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்காட்டாக ரைசோபஸ் என்ற பூஞ்சை. பிறசார்பு உயிரிகள், அதில் மூன்றாவதாக இணைப்புயிரிகள், அதாவது சில வகை பூஞ்சைகள் பாசிகளுடன் சேர்ந்து ஒன்றுக்கொன்று
பயன் தரக்கூடிய வகையில் இணைப்புயிர்களாக வாழ்கிறது. எடுத்துக்காட்டு லைகன்கள், சில பூஞ்சைகள் உயர் தாவரங்களின் பூஞ்சை வேர்களுடன் இணைந்து கூட்டுயிர்களாக வாழ்கிறது. பூஞ்சைகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மிக்ஸோமைசீட்ஸ், மற்றொன்று யூமைசீட்ஸ். இதில் யூமைசீட்ஸை நான்கு வகையாக பிரிக்கலாம். வகுப்பு 1, வகுப்பு 2, வகுப்பு 3, வகுப்பு 4 என்று நான்கு வகையாக பிரிக்கலாம். வகுப்பு 1 பைக்கோமைசீட்ஸ், வகுப்பு 2 ஆஸ்கோமைசீட்ஸ், வகுப்பு 3 பஸ்டியோமைசீட்ஸ், வகுப்பு 4 டிடிரோமைசீட்ஸ். அடுத்ததாக பூஞ்சைகளின் பொருளாதார முக்கியத்துவத்தை பற்றி பார்ப்போம். அதாக நுண்ணுயிர்கொல்லி என்ற தலைப்பில் பார்ப்போம். அதாவது பென்சிலின் என்ற பூஞ்சையை பற்றி பார்ப்போம். பென்சிலியம் நொட்டேட்டம், செபல்லோஸ் போரின் போன்ற நுண்ணுயிர்கொல்லிகள் பூஞ்சைகளிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இந்த பென்சிலின் என்ற பூஞ்சை மருத்துவத்துறையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதாவது இந்த பென்சிலினை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் பிளமிங் என்ற அறிவியல் அறிஞர் ஆவார். இந்த பென்சிலின் என்ற மருந்து 7 வகையான நோய்களை குணமாக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. 1 பாக்டீரியா தொற்று நோய், 2 வாத காய்ச்சல் நோய், 3 மேல் சுவாச குழாய் தொற்று நோய், 4 உள்நாக்கு சுழற்சி நோய், 5 இதய சவ்வு சுழற்சி நோய், 6 தோல் நோய் தொற்று, 7 காதில் ஏற்படும் தொற்று நோய் போன்ற நோய்களுக்கு இந்த பென்சிலின் என்ற மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாக உணவில் பூஞ்சை. காளான்கள் அதிக அளவு புரதத்தை தாது பொருட்களையும் தருகிறது. உண்ணக்கூடிய பொதுவாக காளான் அகாரிகஸ், அதாவது பொத்தான் காளான் வகையை சார்ந்த காளான் உணவாக பயன்படுகிறது. அடுத்ததாக வைட்டமின்கள், ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோதீசியம். ஆஸ்பிஇ போன்ற பூஞ்சைகள் வைட்டமின் B2 உருவாக்க பயன்படுகிறது. அடுத்ததாக மதுபானம் தயாரிப்பில் பூஞ்சை. ஈஸ்ட் போன்ற சில பூஞ்சைகள் இன்வர்டேஸ், சைமேஸ் போன்ற நொதிகளை கொண்டுள்ளது. ஆதலால் அவை சர்க்கரை கழிவுகளை நொதிக்க செய்து எத்தனாலாக மாற்றுவதால் அவை மதுபானத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பூஞ்சைகளால் ஏற்படும் தீமைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது தாவரங்களில் பூஞ்சைகளால் ஏற்படும் நோய்கள் பற்றி பார்ப்போம். பியூசேரியம் ஆக்சிஸ் போரம் என்ற பூஞ்சையால் பருத்தியில் வாடல் நோய் ஏற்படுகிறது. அடுத்ததாக செர்கோஸ்போரா பெர்சோனேட்டா என்ற பூஞ்சையிலிருந்து வேர்க்கடலையில் டிக்கா நோய் ஏற்படுகிறது. கரும்பில் சிவப்பு அழுகல் நோய் ஏற்பட காரணம் கோலிடோட் ரைக்கம் பல்கேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து ஏற்படுகிறது. நெல்லில் பிளாஸ்ட் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையின் பெயர் பைரி குளேரியா ஒரைசே என்ற பூஞ்சை. அடுத்ததாக முள்ளங்கியில் வெண்துரு நோய் ஏற்படுத்த காரணமான பூஞ்சையின் பெயர் அல்புகோ கேண்டிலா என்ற பூஞ்சையாகும். நாம் படத்தில் காண்பது வாடல் நோய் வந்த பருத்தி. அடுத்த படத்தில் நாம் காண்பது சிவப்பு அழுகல் நோய் வந்த
கரும்பு. அடுத்து நாம் படங்களில் காண்பது நெல்லில் பிளாஸ்ட் நோய் வந்த படத்தையும், அடுத்து முள்ளங்கியில் வெண்துரு நோய் வந்த படத்தையும் காண்கிறோம். அடுத்ததாக மனிதர்களில் பூஞ்சைகளால் ஏற்படும் நோய் பற்றி பார்ப்போம். ட்ரைகோபைட்டான் இன வகை பூஞ்சைகள் நாம் உடலுக்குள் சென்றுவிட்டால், அதாவது உருளை புழுக்கள் நம் உடலில் அதிகமாக பெருகிவிடுகிறது. அதனால் வட்ட வடிவிலான தடிப்புகள் நமது தோலில் தோன்றுகிறது. அடுத்ததாக நமது தலையில் அதிகமாக பொடுகு பெறுவதற்கு காரணம் மைக்கோஸ்போரம் பர்பர் என்ற பூஞ்சையே ஆகும். அடுத்ததாக கால் பாதத்தில் ஏற்படும் நோய், அதாவது கால் பாதத்தில் அரிப்பு போன்ற ஒருவித நோய் ஏற்படும், அதற்கு காரணமான பூஞ்சையின் பெயர் டீனியா பெடிஸ். நாம் படத்தில் காண்பது பொடுகு தலையில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அடுத்த படத்தில் உருளைப்புழு எப்படி இருக்கும் வயிற்றுக்குள் என்பது காட்டப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த படத்தில் கால் பாதத்தில் ஏற்படும் நோய் என்று பார்த்தோம், அதாவது அரிப்பு போன்ற புண் போன்று காணப்படும் ஒருவித நோய், அதுவும் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கடைசியாக பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்ப்போம். ஒன்று, பாசிகள் தற்சார்பு ஊட்ட உயிரிகளாகும், பூஞ்சைகள் பிறசார்பு ஊட்ட உயிரிகளாகும். இரண்டாவதாக, பாசிகள் நிறமிகளை கொண்டுள்ளது, பூஞ்சைகள் நிறமிகள் இல்லாதவை. மூன்றாவதாக, பாசிகள் சேமிப்பு உணவு பொருள் ஸ்டார்ச் ஆகும், பூஞ்சைகள் சேமிப்பு உணவு பொருள்கள் கிளைக்கோஜன் மற்றும் எண்ணெய் ஆகும். நான்காவதாக, சில பாசிகள் ப்ரோகாரியாட்டிக் செல் அமைப்பை பெற்றுள்ளது, எடுத்துக்காட்டாக சயனோபாக்டீரியா, அதாவது நாஸ்டாக்கு, அனோபினா போன்றவை. பூஞ்சைகள் அனைத்தும் யூகாரியாட்டிக் செல் அமைப்பை கொண்டுள்ளது, எடுத்துக்காட்டு அகாரிகஸ். அவர்களே, இன்றைய பாடப்பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.